இளமனூர் ஆதி திராவிட நல பள்ளியில் பணி செய்து கொள்ளும் ஆசிரியர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இங்கு ஒரு கலைவிழாக ஒரு ஆரம்ப ஒரு பையங்களுக்கு ஒரு கலைத்தொழிலை பற்றி இப்போ நான் சொல்லிக் கொள்ளலாமல் விரும்புகிறேன். இந்த ஊரில் நான் பிறந்து இங்கே இருந்து வளர்ந்தவன், அதனால் ஒரு பையங்களுக்கு ஒரு நல்ல முறையில் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுக்கலான்னு பார்க்குறேன். பையங்க சேர்ந்திருப்பாங்க கற்றுக்கிறேன். அதான் ஆதி தாளம். இப்போ எல்லோரும் ஒன்று போல தட்டுங்க, கை இப்படி தட்டுங்க. Thank you.
தெய்வங்களுக்கு உள்ளது ஒரு கொட்டுக்குழகை இல்லாமல் தெய்வம் இல்லை அப்படின்னு இருக்கு கிராமங்களில். ஆனால் இது தவில், தவிலில் வந்து வாசிக்கிறத சொல்ல தெரியாமல் கொட்டுக்குழகைன்னு சொல்கிறாங்க தவில் வாசிக்கிறது. இப்போ தவிலில் வந்து நிப்பாட்டினோடனே மேலே வராங்க எல்லாரும் நிப்பாட்டினோடனே சாமி நின்றுடும். அதுக்காக ஒரு குழவை போட்டால் குழவை போட்டோன்னு சாமி இருக்கு. இது வந்து ஆதியிலேயே பண்ணி வச்சு தெய்வங்களுக்காக இருக்குது. அது அதை வந்து கிராமிய பாட்டு பாடணும்னா எத்தனையோ கிராமிய பாடல்கள் இருக்குது. அதில் சின்ன சில பாடலும் ஒரு கும்மி பாட்டு இருக்குது. கும்மி பாட்டு தான் உங்களுக்கு புரியும். அப்போ தன்னே நானே தானே தானே நானே தானானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தானானே நானே நன்னே தன்னே நன்னே நானே தன்னே நானே நன்னே தானே நன்னே நானே தானானே நானே தானானே தானே நன்னே தன்னே நன்னே நானே. இப்படி இல்லை அந்த பாட்டுக்கு ஒரு தாளங்கள் வரும். தாளம் சேர்த்தா ஒரு உப்பு போட்ட மாதிரி உப்புலாம் சொல்லு தான். அப்போ அந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் இசையை கொஞ்சம் கொடுத்தோம்னா அந்த பாட்டுக்கு உற்சாகம் வரும். ஆனால் அது ஒரு நல்லா இருக்கும். அதுக்குன்றக்காத்த இந்த தவளோ மிருதங்கமோ தப்ப கூட வச்சு பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த பாட்டுக்கு இப்படி அடிக்கணும், அப்படி இப்படி இருக்கு அந்த பாட்டுக்கு. அது பல தாளங்கள் அதில் எத்தனையே நடைகள் மாறும். இப்போ அழகர் வரி அழகர் வந்து இப்போ பர்மிட் பண்ணுறாங்க அதை வாசிக்கணும். இந்த சாமி வந்துருக்கு அழகமலையா அழகர் சாமிங்கிறதுல அந்த மாதிரி அதுக்கு ஒரு சாமி ஆட்டம், சாமி ஆட்டம் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாமியை பற்றி வருந்தி அதை வாசிக்கணும். இப்படி பல இதுகள் இருக்குது. இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ அங்கேருந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு தவளை வாசிக்கிறேன்னு வச்சுக்க, ஒரு தப்போ தவளா வாசிக்க விரும்புகிறத வாசிக்கினா நீங்கள் ஒன்று ஓல அடிச்சுட்டு வரணும். ஸ்கூல்லேருந்து ஒரு அழைப்பு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எல்லோரும் அதை போட்டு ஓரளவுக்கு அடிக்க மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், முதல்ல கவு தான் நாங்கள் வந்தோம் பழகி, சின்ன பிள்ளையில் பழகி அதில் பழகி நான் இதில் பழகினது. காரணம் இசை வந்து இறைவன் கொடுக்குற வரா அப்படின்னு சொன்னேன்ல, அந்த இசை கொடுக்கன்னு சொன்னாக்க நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது மூணாம் கிளாஸ் படிக்கும்போது 8 வயசு இருக்கும் இல்லைன்னா 7 வயசு இருக்கும் அவ்வளோதான் இருக்கும். அப்போ என்ன ஏரியாவே நான் ஒரு கிண்ணத்தை எடுப்பேன், நான் பாட்டு ரெண்டு குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பேன். என்னுடைய ஒரு கலையில் வளர்ந்த சொல்றேன் தன்னறிய. அப்போ வீட்டில் எல்லோரும் வைவாங்க என்ன எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. திருப்பி கமாயில் வயக்காட்டில் வந்து சோளம் போடும். சோளம் போடும் போது அந்த குருவிகளை வர்றதுக்கு ஒரு சும்மா ஒரு தின்னு ஒரு ஏதாவது வச்சு தட்டிட்டு இருப்பாங்க. அப்போ நல்லா நான் ஒரு புது தின்னாக கொண்டு போய் அங்கே மேலே ஒரு பரணி மாதிரி போட்டு வச்சுருப்பான், அதில் வளர்ச்சி அடிக்கிறது. அடித்தா எனக்கு தன்னாலே அது உதயமாக்கி வந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர் ஒரு வந்து எனக்கு அமைப்பில் கிடச்சாரு. அவர் என்கிட்ட வாங்க இப்படி ஆச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரி வராது, கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார். அவர் அந்த ஆசிரியர் வந்து புதுப்பட்டி ராக்கப்பன் என்ன ஒரு தமிழ் மேதை, அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். இந்த போல் எனக்கு உரிமையோடு சொல்லி கொடுத்தார். வராத வரவழைச்ச மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு புகழ் வாங்கி கொடுத்தார் அவர். அந்த மாதிரி அவர் ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி நாங்கள் பணி புரிஞ்சோம். அதை வேலை செய்தான் அப்படி செஞ்சதுனால தான் இந்த தமிழ் வாசிக்க முடியும். எந்த வேலையுமே சொல்கிறத கேட்டால் நல்லா செய்யலாம் அப்படி செஞ்சால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாரு. அப்போ உடனே ஒரு நாலாம் ஒரு 10 நாளில் தவளைக்காரன் நான் தவளை வச்சுக்கிறப்பட வந்தேன். காரணம் என்னன்னாக்கா அவர் இப்படி சொல்லி கொடுத்தோடனே வாசிப்போம். தத்தி தாக்க சின்னத்தோம் தத்தி கேட்டாக்கு தி தாக்க சின்னத்தோம்னு எழுதி கொடுத்தாங்க. அதை கையிலையும் வாசிக்கணும், குச்சியிலையும் வாசிக்கணும், கையிலையும் வாசிக்கணும். இப்போ எப்படி சொன்னா கேட்குதா, தத்தி தாக்க சின்னத்தோம் தத்தி கேட்டாக்கு தி தாக்க சின்னத்தோம் அப்படின்னு வரும் கிட்டியா. அதை நம்ம மறுபடியும் வாயில் பாடம் பண்ணணும். பாடம் பண்ண புதுப்பாட்டு தெரியாமல் ஒரு இடத்துல நீங்களாம் மனசுக்குள்ளே பாடம் பண்ணிக்கலாம், இது அப்படிப்பட்ட தொழில் அந்த மாதிரி பாடம் பண்ணாதான் வரும். இதில் ரெண்டாவது ஒரு நடை தாளம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள். தக்க
தக்க தர்றி கிட்ட தக்க தக்க தர்றி கிட்ட தக்க சொல்லுங்க. Thank you.